அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி என்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடுவது வழக்கம். அப்போது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டதா என்று கேட்பதும் வழக்கம். வீடுகளில் குளியலறையில் குளிப்பதால் கங்கையில் குளித்தது போல் ஆகிவிடுமா என்று கேட்போரும் உண்டு. தைலேஷு லக்ஷ்மீர் தீபேஷு ததா தீர்த்தேஷு சாபரா துஷ்டாவசதி வைகுண்டா ஆகத்ய ஸ்வயமேவசா. உண்மையில் தீபாவளி நன்னாளில் எங்கு குளித்தாலும் கங்கையில் குளித்தது போலத்தான். பொதுவாக சதுர்தசி, ஷஷ்டி, ஏகாதசி, துவாதசி, அஷ்டமி, பிரதமை, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய திதிகளிலே எண்ணெய் தேய்த்து குளிப்பதில்லை. கண்டிப்பாக குளிக்க வேண்டுமென்றால் எண்ணெயில் நெய் சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் தீபாவளி சதுர்தசிக்கு இது பொருந்தாது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு புராணம் உண்டு. ஐப்பசி மாச புராணத்தின் பெயர் துலா மாசிய மகாத்மியம். அதில் தீபாவளி பற்றி குறிப்பிடுகையில் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா என்றுள்ளது. அன்று மட்டும் எல்லா நீரிலும் கங்கை உள்ளதாகவும் எண்ணெயில் மகாலட்சுமியே வாசம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அரப்பில் சரஸ்வதியும் குங்குமத்தில் கௌரியும் சந்தனத்தில் பூமாதேவியும் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் வசிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. தீபாவளி நாள் லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக இருந்தாலும் சரஸ்வதிக்கும் முக்கிய பங்கு உள்ளது என்பது வட மாநிலத்தவர்களின் நம்பிக்கை. இந்த நாளிலே சரஸ்வதியை வணங்கினால் அறிவு, ஞானம், வேலைவாய்ப்பு போன்றவற்றை சரஸ்வதி தேவி தருவார் என்பது அவர்களின் நம்பிக்கை. எனவே பெரும்பாலான வர்த்தகர்களும் தீபாவளி என்று புதுக்கணக்கு எழுதி வியாபாரத்தை தொடங்குகின்றனர். இந்த நாளிலே புதிய நோட்டு புத்தகங்களை வாங்கி சரஸ்வதி தேவியை வணங்கி பூஜிக்கின்றனர். பின்னர் லாபம் கிடைக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை வழிபடுகின்றனர். வழிபாட்டு தலங்கள் பெரியோர்களை வணங்குவதும் இந்த நாளில் மிக மிக அவசியம். ஆகவே இந்த நன்னாளிலே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவியையும் நமது வீட்டில் உள்ள பெரியோர்களையும் வணங்கி எல்லாவித நன்மைகளையும் பெறுவோமாக. மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.